ரொம்ப வேணாங்க, மன சந்தோஷமா இருக்குங்க. இல்லைங்க, பாரமா இருக்கு. இதுவே ஒரு அஞ்சு மாசம் முன்னாடி நீ மை ரைஸ்ல டிவி சாமியார் வச்சுதான் விளையாடுன்னு சொல்லி நீ ஒத்துருந்துருப்பியா? ஒத்துக்க மாட்டேன். மாறுதுன்னு படுறான் மூக்கா. யோ, அவன் முடிவெடுத்தான், இவன் செய்தான். அந்த ஊதாங்குழல் வாங்கினுக்கு ஏதாவது வருட்டும், அவனை நான் கெட்ட கெட்ட பார்த்து திட்டலாம்னு முடிவு பண்ணிடுறேன். சரி, வணக்கம் தமிழ் கேமிங். நான் பேக் மட்டும் பண்ணீங்கன்னா தமிழ் கேமிங் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பக்கத்தில் பலவத்தர் உள்ளாமல் அதை அழுத்துங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஸோ என்னங்க லோட் ஆகுது. அதான் அந்த மை ரைஸ் மூடுக்கு அன்புடன் வரவேற்கும். இந்த வாட்டி நான் டிவி சாமியார் வச்சு ஏன் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா, நாங்கள் இது கிரியேட்டர் சூப்பர் ஸ்டாரை வச்சு நம்ம வந்து ஒரு அண்டர்டேக்கர்மா லெஜெண்ட் அடிக்கிறதுக்கு மனசு வராதுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ இவனை வச்சிருக்கனால என்ன நாங்கள் பண்ண போறோம்னா, நல்லவனாவே விளையாட போறதுல இருக்கிறதே சீப்பான டாக்டிக்ஸ் இல்லைங்க. அதுதான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா எங்க சீடைய பார்க்கணும், உங்கள் சீடம் சொல்லிருப்பாங்க. அதுக்கு அடுத்து இந்த ராக் இல்லையா? ஒரு சாதாரண ஒரு கிழமை எப்படி ரெசில்மேனியா இடத்துக்கு போறான்? ரெசில்மேனியா அண்டர்டேக்கர் தான். அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாருமே இந்த பிக்கிறோம். என்னுடைய எழுச்சி விஷாலோட வேண்டிய கேம நீ வளர்ந்துட்டு இருக்க. ஓ, நீ என்ன வெட்டி போய் மேடம், அதான் அவ்வளவு சீக்கிரம் வந்திருக்கான் நடிகன். இது இவனுக்கு கரெக்டா செட் ஆகும். நம்ம என்ன மாதிரி குணாதிசயம் உள்ளவன் கேக்குறாங்க இல்லைங்க, இவன் ஜட்ஜோட தான் வருவான். ஏய், ஆமாயா, உள்ள ஒரு கோமா செஞ்சுட்டு அதுக்கு மேல வேட்டி போடலாங்க. தெரிஞ்சா சார் நேம் டிவி சாமியார். ஒரு நாள் பாருங்க, இங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கவெல்லாம் நாளைக்கு கியூல் நிப்பான். ஐயா தரிசனம் கொடுங்கன்னு பேசிக்கிட்டான். டி டி வி டாம் சாம் ஆ மேன் மேன் டிவி சாமன் டிவி சாமன். இதே வச்சுக்கலாம், இது கரெக்டா இருக்கா? மூஞ்சி ஒண்ணு வைக்க போறோம் அது மேல. ஆனா வாய் ரொம்ப நீளமா இருக்கு. வாய் அப்படிதான் இருக்கு. பேசிக் எப்படி நாங்க பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இந்த முகத்தை அந்த இடத்துல வைக்கலாம். இது சூப்பர் கேம் பிளேவா? அப்புறம் இன்னும் விளையாட ஆரம்பிக்கல ப்ரோ, உதட்ட கிடைக்கிற மாதிரியா ப்ரோ பாக்கும். பண்றது முதல்ல என்ன பண்ணலாம், பட்டைய போடலாம். என் முடிய இந்த மாதிரி தான் இருக்கும். ஆ வைங்க. உடம்பு யோசிப்பீங்களே, வந்து டிவி சாமியார் பெண்ணாக இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. பட்டம் எதுல இருக்கும்? பட்டம் இதுல இருக்கும், நெத்தில தான் இருக்கும். ஃபேஸ் பெயிண்ட் அந்த மாதிரி இருக்கிறதுல போங்க. அல்கோகல் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் பாத்துக்கிட்டே இருங்க ப்ரோ, அந்த லுக்கும் வரும். அந்த ஆரஞ்சு கலர் உடையெல்லாம் போட்டு வாட்டி ஆக்சுவலா தூரத்துல இருந்து பார்க்கும்போது அவன மாதிரி தான் இருப்பான். மூக்கு ஒரு பத்து செகண்ட் உத்து பார்த்துட்டே இருங்க. இல்ல ப்ரோ, சிக்ஸ் பேக் எல்லாம் எடுத்துட்டு குட குடம்னு பண்ணி விட்டுலாம் ப்ரோ. ப்ரோ, டிவி சாமியார் ரியல் பர்சனா அவர் நீங்க உருவாக்கணும் கேரக்டா? நடுவுல ஓட்ட இருக்கும் ஹெட் ஆக்சசரிஸ் வரும். என்ன வேலை பண்றோம் தெரியல. ஆமா, இதான் கரெக்ட். இப்படி இவன் வந்து ரெசல்மேனியாலாம் மெயில் பண்ணானா? ஆ, உடம்பு மாத்தணும் கரெக்ட். இங்க ஃபிட்டா இருக்கான். யார் யார் இது எழுதுறாங்க அண்ணா? ஏ, கஸ்டம் இமேजेस போடு. பாத்தியா வந்தான்டா? டேய், சமமா சூப்பரா. நோ ரியாக்ஷன் பூ. ஏய், அதெல்லாம் ஆமையா? யோ, இவனெல்லாம் வந்தா பூவே போ. ஆ, இது வைங்க கரெக்டா. போறாம புடிச்சவனுங்க இருக்கு தொப்புள். நன்றி, அவ்வளோதாங்க. இவனை ரெடி. ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்து போய் ட்ரெஸ்ஸை மாத்திடுவான்னு சொல்லுச்சு. இதுக்கு இவ்வளோ நேரம், இதுக்கு இவ்வளோ நேரம். ஓ, ஆக்டர் இவன் பாருங்க, டெலிவிஷன் டூ மூவிஸ் ஆங்க. டிவி வந்திருக்கான் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இது பார்த்தீங்க இனியா? அது ஒரு தமிழன் டபுள் டபுள்யூல போய் நிக்கிறான், கரகோஷம் கொடுக்காம இருக்கிறீங்க. அவமானம் அப்படின்னு. நீ தான் அந்த புது பையனா? நான் தான் ஹெக்டர் ஃப்ளோஸ். என்ன புது பையன் எல்லாம் கூப்பிட்டு இருக்காரு? நான் ராக்கோட ஃபேமஸ் ஆக போறேன்டா. தேங்க,
நம்ம வந்து மரியாதை குடுக்கற மாதிரி போலாமா இல்ல ஹீலா போலாமா ப்ரோ? மரியாதை இல்லாம போறதா? டிவி சாமி நினைச்சு பாருங்க, அண்டர் அட்டாக்கர் எல்லாம் வந்து ப்ரோ கிரீனா ரிட்டர்ன் போடுங்க ப்ரோ. ஹீல் வில்லன் சும்மா படுத்து அவங்க வெற்றியை கொடுத்த மாட்டேன். குழந்தையா சார், அவனை பார்க்க ஒரு 90-95 வயசுமா இருக்கா போட்டு தள்ளு. நீதான் முடிக்கிறாங்க பாருங்க. இன்ட்ரன்ஸ் வர போதுங்க இப்ப. வந்தாடாடே Dress போட்டு முடிச்சா வந்தாடாடே கிளம்ப வந்தாடா டேய் குதிங்க. என்னடா அவனோட கோட்டையில போய் உங்களுக்கு ரியல் சீட் பண்ணாங்களா? ஒண்ணுமே பழைய இதுக்கு இந்த வாரம் பயிற்சிக்காக போறேன். அந்த பயிற்சி களம் அந்த இடத்துக்கு வந்து அலெக்சா பெர்ஃபார்மன்ஸ் சென்டர் வராங்க. நான் உங்க கூட இருக்கணும். எனக்கு ஒரு பார்ட்னர் தேவை. மிக்ஸ்ட் டாக்கு உனக்கு வெறுமா? கண்டிப்பா வரேன். உங்க எல்லாத்துக்குமே இது சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த மை ரைஸ் மோடு இது அப்படியே டபுள்யூலி பாக்குறோம். என் எழுச்சி எழுச்சியில் போட்டு பாம்பு போடும்.